நேரிலே இது உங்கள் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில் நிறைய பரிகாரங்கள் மற்றும் அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பரிகார பலன்கள் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்களை பற்றி சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் தத் குரு ராஜ பத்மகே துண்டாய தீமகே தன்னோ தந்தை பிரஷ்டோதயா ஓம் ஆதித் யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குழந்தை வாசியும் நவ கிரக முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் ஒவ்வொரு வாரமும் நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கு நிறைய புது புது விஷயங்களை நாங்கள் வந்து கத்துக்கிட்டு இருக்கோம் சார் அந்த வகையில இன் இன்னைக்கான முதல் சந்தேகம் என்ன கேட்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் பத்தி தான் சார் கேட்க போறேன் திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பல சந்தேகம் எல்லாருக்கும் வந்துகிட்டே இருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் கூட சொல்லலாம் திருமணம் அப்படிங்கிறது சோ அந்த வகையில் திருமணம் ஒவ்வொரு வயதில் கடவுள் நிர்ணயிச்சதா இல்ல அவங்களே நிர்ணயிச்சுக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல சிலருக்கு சீக்கிரமா சிலர் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசில் அதுக்குள்ளவே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சிலர் முப்பது வயசில் அதுக்கு மேலேயும் கல்யாண பண்ணிக்கிறாங்க வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறது சரியா இருக்கும் சார் அதாவது ஒருவர் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் கூட அவருடைய ஜாதகப்படி அவருக்கு கங்கண யோகம் என்று சொல்லக்கூடிய திருமண யோகம் வரும் அந்த திருமண யோகம் வரக்கூடிய காலங்களில் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தடுத்தாலும் தடுக்க முடியாது நிறுத்தினாலும் நிறுத்த முடியாது கண்டிப்பாக பொருத்தமான திருமணம் அமையும் அப்படிங்கிறது தான் சாஸ்திர விதி அதாவது இந்த கங்கணயோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எந்த வயசுன்னு கேட்டீங்க இல்லையா எந்த வயசு அப்படின்னு நாம் வந்து நம்ம உறுதி பண்ண முடியாது ஜாதக ரீதியாகவே கங்கண யோகம் வரக்கூடிய வயசுகள் இருந்துகிட்டு இருக்கோம் இப்போ பொத்தாம் பொதுவாக குருபலம்னு சொல்லுவோம் இப்போ குரு பயிற்சி ஆயிருக்குது இந்த ராசிக்கு குருபலம் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருப்போம் குருபலம் இருக்கிற ஒரே காரணத்துக்காக திருமணம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அது சாத்தியம் இல்லை ஏன்னா குருபலம் அப்படிங்கிறது ராசியை மையமாக வச்சு தான் கோச்சார ரீதியாக குருபலம் இப்போது கடகராசிக்கோ அல்லது வந்து சிம்ம ராசிக்கோ குருபலம் இருக்குதுன்னு வைங்களேன் அந்த குருபலம் அப்படிங்கிறது அஞ்சு வயசு பொண்ணுக்கும் இருக்கும் தொண்ணூறு வயசு ஆண்களுக்கும் வந்துகிட்டு இருக்கும் அதற்காக அவங்களுக்கு திருமணம் நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா அப்படி நடக்காது குருபலம் அப்படிங்கிறது ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் ஒவ்வொரு ராசிக்கும் அதுக்கிட்ட இருந்துகிட்டு இருக்கும் அதுக்காக வருஷ வருஷம் திருமணம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்காது நடக்கிறதுக்கு சாத்தியமில்லை ஆனால் கங்கணயோகம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் திருமண வயசு வரக்கூடிய அந்த காலத்தில் மட்டும்தான் கங்கணயோகம் வரும் அதுவும் கங்கணயோகம் மூன்று முறை வரும் எந்த ஜாதகமாக இருந்தாலும் கங்கண யோகம் அப்படிங்கிறது மூன்று முறை வருது ஒரு சில ஜாதகத்துக்கு முதல் முறை வரக்கூடிய கங்கண யோகத்தை திருமணம் பண்ணலாம் இன்னொரு ஒரு சில ஜாதங்களுக்கு இரண்டாவது முறை வரக்கூடிய கங்கனை யோகத்தில் திருமணம் நடக்கும் ஒரு சில ஜாதகத்துக்கு மூன்றாவது முறை வரக்கூடிய கங்கண யோகத்தில் தான் திருமணம் நடக்கணுங்கிற விதி இருந்துகிட்ருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி திருமணம் வந்து காலாகாலத்துலேயும் நடக்கும் அல்லது காலம் கடந்து நடக்கும் அல்லது திருமண வயசை கடந்து காலம் போன போக்கில் கூட திருமணம் நடக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதனால் திருமணம் அப்படிங்கிறது எந்த வயசு அப்படிங்கிறது நான் கடந்த நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கிறேன் சட்டப்படி திருமண வயசு அப்படிங்கிறது இருபத்தி ஒன்று ஆனால் ஜாதக கட்டப்படி உங்களுக்கு திருமண வயசு என்ன அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ராசி அம்சம் அஷ்டவர்க்கம் நவாம்சம் திரேகானம் பாவகம் சச்சியாம்சம் தெரிசாம்சம் கலஸ்தரஸ்தான சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனிக்கும் பொழுது எந்த வயசில் திருமணம் நடக்கும் எந்த மாதிரி திருமணம் நடக்கும் அந்த திருமணம் உறுதியான திருமணமா அல்லது அறுபதாம் திருமணத்தை வந்து அடையக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரியான சுப நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குதா அந்த திருமணம் நீங்கள் விருப்பப்பட்டு சந்தோஷமான வாழ்க்கை வாழக்கூடியதா அல்லது சமூகத்துக்கு கட்டப்பட்டு அல்லது பெத்தவங்களுக்கு கட்டுப்பட்டு நம்ம திருமணம் பண்ணிட்டோமே அப்படின்னு கடனுக்குன்னு வாழ்க்கக்கூடிய வாழக்கூடிய வாழ்க்கை அமைமா இது எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய உங்களுடைய மனசுக்குள்ள அடி இருக்கக்கூடிய ஆசைகள் பூர்த்தியாகுமா கணவன் அப்படிங்கிற கனவு நினைவாகுமா உங்களுடைய பொறுமைக்கு தகுந்த பெருமையான கணவர் கிடைப்பாரா படித்தவர் படித்தவர் எதிர்பார்த்துக்கிற உங்களுக்கு உங்களுக்கு பிடித்த கணவர் அமையுமாரா பிடித்தவர் அமைவாரா இது அத்தனையும் உங்களுடைய ஜாதகத்திலே இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம் சரி இப்போ வாழ்க்கையில் வந்து மூணு முறை இந்த கங்கண யோகம் அப்படிங்கிறது வரும் அதில் எந்த யோ எத்தனாவது யோகத்தில் வேணும்னாலும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணமே ஆகியிருக்காது கல்யாணம் ஆகாமலே வந்து அவங்களுடைய ஆயுளே கூட முடிஞ்சு போயிருக்கும் அப்போ அவங்களுக்கு இந்த கங்கண யோகம் டைம்ல அலைன் செட் ஆயிருக்காதா இல்லை ஏதாவது தோஷம் இருந்திருக்குமா எதனால அதை தவறி போயிருக்கும் சார் ஒருவருக்கு திருமணமே ஆகலை அப்படிங்கும் பொழுது திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் அந்த ஜாதகத்தில் இருந்துகிட்டு இருக்காது இருந்தாலும் கங்கண யோகம் வரும்பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான எண்ணங்களும் அதற்கான ஆசைகளும் அதற்கான வரன்களும் வந்து போகும் முடிவுன்னு ஆகாமல் இருக்கும் அதனால் அந்த ஜாதகப்படி அடிப்படை ஜாதகப்படி உங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய பாக்கியம் இல்லை அப்படிங்கும் பொழுது திருமண தடைகள்தான் ஏற்பட்டு இருக்கும் கடைசி வரை திருமணம் இல்லாத ஒரு சூழல் இருந்துகிட்ருக்கும் சன்னியாசி வாழ்க்கை அப்படிங்கிறது சம்சார வாழ்க்கை அப்படிங்கிறது விட்டு போய் ச அதாவது சன்னியாச வாழ்க்கை அப்படிங்கிறத அமையக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் அந்த ஜாதத்தில் சன்னியாசி யோகம் வந்துட்டு இருக்கும் சம்சாரத்துக்கும் யோகம் வேணும் சன்னியாசியாக போகிறதுக்கும் யோகம் வேணும் அப்படிங்கிறது பொதுவான விதி அந்த வகையில் வந்து ஜாதத்தை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் இந்த முதல் கங்கண யோகம் ரெண்டாவது கங்கண யோகம் அப்படிங்கிறது எந்த கங்கண யோகத்தில் திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகப்படி திருமண யோகம் வந்துட்டு அதாவது இந்த கங்க அதாவது முதல் கங்கண யோகத்திலேயே திருமணம் பண்ணலாமா அல்லது இரண்டாவது கங்கண யோகத்தில் தான் திருமணம் நடக்குமா அல்லது மூன்றாவது கங்கண யோகமா அப்படிங்கிறது அங்கே ஜாதத்தை பார்க்கும் பொழுது கங்கண யோகம் ஒருவருக்கு பொருந்தி வந்து உங்களுடைய ஜாதகத்திலையும் வந்து கலஸ்தரஸ்தானம் சரியாக இருந்தது அப்படின்னா திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தடுத்தாலும் தடுக்க முடியாது தான் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் சார் இன்னொரு ஒரு ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனே வந்து இந்த உலகத்திலே போயிட்டு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ கே கிட்ஸ் நைன்டி கிட்ஸ் இந்த விவாதம் வந்து ஒரு தீராத விவாதமாக போயிட்டு இருக்கு அது அதுக்கேற்ற மாதிரி நடக்கிற உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டாயிரத்தில் பிறந்த பசங்களுக்குலாம் வந்து சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடுது தொண்ணூறுகளில் பிறந்தவங்களுக்கு வந்து இன்னுமும் கல்யாணம் ஆகாமல் நிறைய பேர் இருக்காங்க நைன்டி ஸ்கிட்ஸோட பெரிய வருத்தமே வந்து இன்னும் அவங்க வாழ்க்கையில் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டால் கூட கல்யாணம் நடக்க மாட்டேங்குதுப்பா அப்படிங்கிறது ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது சார் இது வந்து ஒரு மாதிரி ஜாலியான டாப்பிக்காக தான் நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஆன்மீக ரீதியாக இதுக்கான காரணம் ஏதாவது இருக்குங்களா சார் என்னை சந்திக்க வருகிற நிறைய பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் கேட்கக்கூடிய கேள்வி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அக்கா அப்படின்னு குடும்பத்தில் மூத்த பொண்ணு நான் இருக்கிறேங்க எனக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் எனக்கு அமையல ஆனால் என்னுடைய தங்கச்சிக்கு வந்து ஒரே வருஷத்தில் வந்து திருமணம் நடந்துருச்சு எனக்கு வந்து அஞ்சு வருஷமாக ஆறு வருஷமாக வரன் பார்க்குறாங்க இன்னும் முடிவாக மாட்டேங்குது என்னுடைய தங்கச்சிக்கு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து வரண் அமைஞ்சு திருமணம் நடக்குது அப்போ என்னை விட வயசு கம்மியாக இருக்கக்கூடிய தங்கச்சிக்கெல்லாம் திருமணம் நடக்குது எனக்கு மட்டும் திருமணம் நடக்கலை அப்படிங்கிறத விட இன்னும் சில பேர் என்ன கேட்கறாங்க அப்படின்னா இது என்னை சுற்றியுள்ள நிறைய பேருக்கு இதே மாதிரி இருந்துட்டு இருக்குது இதுக்கு என்ன காரணம் அதாவது பெரிய இருக்கும் பொழுது மூத்த பெண் இருக்கும் பொழுது மூத்த ஒரு பையன் இருக்கும் பொழுது அவருக்கு திருமணம் பண்ணித்தானே தம்பிக்கு திருமணம் தங்கச்சிக்கு திருமணம் இருக்கும் பொழுது ஏன் அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது இது ஒரு ஆழமான ஒரு விஷயம் திருமணம் பண்ணலாம்னு நீங்கள் முடிவெடுத்தால் மட்டுமே திருமணம் முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆங்கில பழமொழி சொல்லணும் இல்லையா முயற்சி இருந்தால் முன்னேற முடியும் அப்படிங்கிறது அந்த முயற்சியே இருந்தால் கூட திருமண விஷயத்தில் வந்து அதற்கான முன்னேற் முன்னேற்பாடுகள் செஞ்சுக்கலாம் ஆனால் முன்னேற முடியாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தத்துவமாக இருந்துட்டு இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா முயற்சி மட்டுமே ஒருவரை முன்னேற்றங்கிறது உண்மையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் முயற்சி உள்ளவராக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான தர்க்கம் வாதம் பண்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வெவ்வேறு முயற்சியெல்லாம் வேண்டாம் பெரிய பெரிய முயற்சியெல்லாம் வேண்டாம் ஒரு செவத்தில் கோடு போடுங்க ஒரு பத்து கோடு போடுங்க அந்த பத்து கோடும் ஒரே மாதிரி போட முடியுமான போட முடியாது அதாவது கோடு ஒன்று தான் ஒரே ஒரு கோடு தான் ஆனால் அந்த பத்து கோடும் பத்து விதமாக தெரியுமே தவிர்த்து அந்த பத்து கோடும் ஒரே விதமாக தெரியாது போட முடியாது தான் எதுக்கு சொல்கிறோம்னா இந்த முயற்சி மட்டுமே ஒருவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்துறதில்லை வளர்ச்சியை கொடுக்கறதில்ல அப்படிங்கிறக்காக தான் இந்த சாஸ்திரத்தை மையப்படுத்தி சொல்கிறேன் அந்த மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு திருமண வயது வரும் அது இயர் இயல்பு அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட வயது வரும்பொழுது திருமணம் வரலாங்கிற ஆசை வரும் அதுவும் இயல்பு அதே மாதிரி திருமணம் பண்ணக்கூடிய அந்த ஆசை வரும்பொழுது வரன் பார்ப்போம் அதுவும் இயல்பு அந்த வரன் பார்க்கும் பொழுது முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வரம் வரும் அதுவும் இயல்பு ஆனால் முடிவோ அப்படி ஆகணும் இந்த வரனுக்கு இன்னாருக்கு இன்னார் அப்படிங்கிற அந்த முடிவாகுறது வந்து ஆகிறது இல்லை அப்படிங்கிறது தான் இதில் வந்து ஏன் வந்து பின்னாடி பிறந்தவங்களுக்கு முன்னாடியே திருமணம் நடக்குது முன்னாடி பிறந்தவங்களுக்கு பின்னாடி திருமணம் நடக்குது அல்லது த திருமணம் ஆக மாட்டேங்கிற கேள்வி கேட்டீங்க இல்லையா இந்த கேள்வி இளம் வயதில் உள்ள நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது அந்த காலத்தில் வந்து குழந்தை பிறந்து அந்த குழந்தை வயசுக்கு வந்து வளர்ந்து திருமண வயசுக்கு வந்ததுக்கப்புறம் ஏன் திருமணம் நடக்கலை அப்படிங்கிற கேள்வி இருந்தது இப்போ ஆகாத இளம் வயசில் உள்ளவங்களே இளம் பருவத்தில் உள்ளவங்களே இந்த கேள்வி வாழ்க்கையை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு சாஸ்திர ரீதியாக பொத்தாம் மேலோட்டமான ஒரு பதிலை சொல்லிட்டு போகிறத விட சாஸ்திர ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டாயிரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக சுக்கர பகவான் நல்லா இருக்காருன்னு சொல்லலாம் சுக்கர பகவான் நல்லா இருக்கார் அப்படிங்கிறத விட சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது நாளைக்கு ஒருக்க மாறுற ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறிட்டுருக்காரு அப்போ பன்னெண்டு மாதத்தில் வந்து சுக்கர பகவான் பன்னெண்டு விதமாக மாறி இருப்பார் அப்படிங்கிறது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சுக்கர பகவான் என்ன மாறி இருந்தால் கூட த ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய வருட கோள்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அதே மாதிரி வருட கோள்கள் என்று சொல்லக்கூடிய ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் அதே மாதிரி வருட கோள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அதே மாதிரி வருட கோள்கள் என்று சொல்லக்கூடிய சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சர்ப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகுகேது பகவான் இந்த கிரகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கிறதுனால தான் சம்சாரம் அப்படிங்கிறது ஒரு கீதமா அமைஞ்சிருது அப்படிங்கிறது எதார்த்தம் அதே மாதிரி முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அமைப்பு இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இதே சுக்கர பகவான் ஜாதத்தில் இருக்கும் இதே ராகு பகவானும் கேது பகவானும் ஜாதத்தில் இருக்குது இதே சூரிய பகவானும் இருக்குது ஒன்பது கிரகங்களும் இருந்துட்டு இருக்குது ஆனால் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கலஸ்தர சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த கிரகங்கள் சாதகமாக இல்லாமல் இருக்குது ஜாதகத்தில் எல்லா கிரகங்களும் இருந்துட்டு இருக்குது ஆனால் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த கிரகங்கள் சாதகமாக இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆராய்ச்சியில் தெரிஞ்சுக்க முடியும் அதனால என்ன பண்ணணும் நமக்கு வந்து தொண்ணூறில் பிறந்திருக்கிறோம் நமக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு உள்ளவங்க வந்து திருமணத்துக்கான முயற்சி நீங்கள் எடுக்கணும் சில பேர்த்துக்கு வந்து தானாகவே வலிய விழுந்து அதாவது நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது தானாகவே தேடி வந்து கிடைக்கும் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி சில பேருக்கு நல்லது நடந்துட்டு இருக்கும் ஆனால் சில பேருக்கு வந்து அந்த சம்மந்தப்பட்ட அந்த நல்ல விஷயங்களை வந்து நாம தான் வந்து முயற்சி எடுத்து நம்ம அடைஞ்சிக்கணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி முயற்சி எடுத்து தான் இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மகிழ்ச்சி கிடைக்கணும் அப்படிங்கிறது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்தவங்களுக்கு உண்டான இயல்பாக வந்துட்டு இருக்குது கிரக நிலைப்படி கிரக சாஸ்திரப்படியும் அப்படி தான் இருக்குது வருட கோள்களும் அதே மாதிரி ராஜ கிரகங்களும் இந்த மாதிரி ஓரளவு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான திருமணம் தடை ஏற்படுது திரும்பவும் சொல்கிறேன் திருமணம் வந்து நடக்கவே நடக்காதுன்னு எடுத்துக்க முடியாது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடை இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்துக்கணும் அப்படிங்கறது நாம பாட்டில் இந்த படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த வேலை கிடச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் வேலை கிடச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சம்பாதிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சம்பாதிச்சதுக்கப்புறம் வீடு வாங்கறதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் வீடு வாங்கினதுக்கப்புறம் கார் வாங்குனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த நல்ல விஷயங்களை சுப காரியங்களை எக்கார்த்தை கொண்டும் தள்ளி வைக்காமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லக்கூடியது நைன்டிஸ்க்கு வந்து கல்யாணம் ஆகணும்னு ஆசை பத்தாது கொஞ்சம் முயற்சியும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் சார் இதை தொடர்ந்து ஒரு கேள்வி இருக்கு சார் பொதுவாகவே திருமணத்திற்கு என்ன வயது வரம்பு சார் இப்ப ஆண்களுக்குன்னு ஒரு வயது வரம்பிருக்கும் பெண்களுக்குன்னு ஒரு வயது வரம்பிருக்கும் சட்டப்படி ஒன்னு இருந்தாலும் பட் இயல்பா பொதுவா என்ன வயது வரம்பு இருக்கு அத பத்தி சொல்லுங்க சார் அது அந்த வயது வரம்பு அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஒவ்வொரு விதமான வயதுகள் இருந்துட்டு இருக்குது சில பேர்த்துக்கு வந்து பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசில் திருமணம் நடக்கும் சில பேர்த்துக்கு இருபத்தஞ்சு வயசு இருபத்தாறு வயசில் நடக்கும் சில பேருக்கு இருபத்தேழு தான் திருமணம் நடக்கணுங்கிற ஒரு விதி இருந்துகிட்டு இருக்கும் சில பேருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் முப்பதுன்னு சொல்லக்கூடிய முற்பகுதி முடிஞ்சு பிற்பகுதி என்று சொல்லக்கூடிய முப்பது வயசுக்கு மேலே தான் திருமணம் நடக்கும் சில பேருக்கு முப்பத்தி ஒம்பது வயசுல கூட திருமணம் நடக்கும் கடந்த காலத்தில் கூட வந்து பெங்களூர்லேருந்து ஒரு ஒரு சகோதரி வந்திருந்தாங்க ஜாதகமாக வந்திருந்தாங்க அப்பாயின்மெண்ட் இல்லாமல் முன்பதிவு இல்லாமல் வந்ததுனால இரண்டு முறை வந்து வந்து திரும்பி போயிட்டாங்க ஏன்னா முன்பதிவு இல்லாமல் பார்க்க முடியாத சூழல் எனக்கு இருக்கிறதுனால திரும்பி போய் அனுப்பிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து அவங்க பார்த்து ஒரே ஒரு குறிக்கோளோடு வந்துட்டு இருந்தாங்க சார் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்படின்னாங்க நாம் ஒரு வார்த்தை நாம சொன்னால் நடக்கிறது கிடையாதுங்க ஜாதகப்படி சாஸ்திரப்படி இருக்கக்கூடிய உண்மையை மென்மையாக சொல்கிறேன் மறைக்காமல் சொல்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாக இருந்ததுனால அடுத்த முறை அவங்க வரும்பொழுது முன்பதிவோடு வரும்பொழுது அவங்க ஜாதகத்தை பார்த்தோம் அவங்களுடைய வயசு வந்து நாற்பத்தி மூணு முடிஞ்சு நாற்பத்தி நாலு ஆரம்பிக்க நேரத்தில் வந்து பார்க்குறாங்க இன்னும் திருமணம் நடக்கலை திருமணம் பண்ணணும்னு கேட்குறாங்க அந்த திருமணம் நடக்கலைங்கிற விஷயத்தை ஜாதகத்தை பார்த்தோன்னு நானே நான் சொல்லிட்டேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் திருமணத்துக்கு கண்டிப்பா திருமணம் நடக்கணும் சொல்லி அதுக்கு ஒரு சில வழிபாடுகள் சொல்றோம் அந்த வழிபாடுகள் பண்ணதுக்கப்புறம் திருமணம் நடந்துருச்சு திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த கணவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு சில வழிபாடுகள் பண்ண வேண்டியது இருக்கு ஆனால் திருமணத்துக்கு வழிபாடு பண்ணதுக்கப்புறம் திருமணம் நடந்தது எப்போ நாற்பத்தி நாலு வயசு முடிய போது நாற்பத்தி மூணு முடிய போகும்போது வந்தவங்க நாற்பத்தி நாலு வயசு முடியும் போது திருமணம் நடந்தது ஆனால் திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் கணவருக்கு உண்டான பரிகாரம் பண்ணனும் சொல்லி இருந்தோம் அது பரிகாரம் பண்ண முடியாமையோ அல்லது வந்து அவங்க திருமண நடந்த சந்தோஷத்துல தமிழ் இருந்துட்டாங்க இப்போ திருமணம் நடந்து சந்தோஷமாக இரண்டு வருஷம் இருந்தவங்களுக்கு இப்போ கணவருக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடு வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது இயல்பு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அதாவது இருபத்தஞ்சு வயசுலேயும் திருமணம் நடக்கும் நாற்பத்தஞ்சு வயசுலேயும் திருமணம் நடக்கும் செய்தித்தாளில் செய்தியில் பொழுது தொண்ணூத்தஞ்சு வயசு அறுபத்தஞ்சு வயசுலையும் திருமணம் நடக்குது திருமணம் நடந்தால் பரவாயில்லைங்க அறுபத்தஞ்சு வயசு பெரியவருக்கு இருபத்தஞ்சு வயசு இளம் பெண்ணை திருமணம் பண்ணக்கூடிய ஒரு துர்பாக்கியமான சூழலும் இப்போ இருந்துட்டு இருக்குது கேட்டால் என்னென்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இது வந்து மனப்பொருத்தம் இருந்தால் போகுது அப்படிங்கிற ஒரு தத்துவம் வந்துட்டு இருக்குது இந்த தத்துவம் இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் வந்து எந்த அளவுக்கு பலிதமாகுது அப்படிங்கிறது தான் திருமணத்துக்கு வயசு அப்படிங்கிறத விட அந்த திருமணம் அப்படிங்கிற சிறப்புக்கு தகுந்த பொறுப்பு உங்களுக்கு வரணும் வாழ்க்கையில் வந்து இருபது வயசு உள்ளவங்களுக்கு கூட அறுபது வயசுக்கு உண்டான அவ்வளோ அனுபவம் இருக்குது நிறைய பேர் பார்க்குறோம் சில பேர் அறுபது வயசு எழுபது வயசு ஆனால் கூட அடங்கா பிடாரியாக அதாவது எந்த விஷயத்திலும் அடங்காமல் கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு தாண்டோடித்தனமாக தெரியக்கூடிய சூழலும் இருந்துகிட்டு இருக்குது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதனால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கண்டிப்பாக கட்டுக்கோப்பு அப்படிங்கிறத விட அந்த கட்டுமானம் அப்படிங்கிறத விட அதுக்கான பொறுப்பு சிறப்பும் கூட்டிருக்கணும் திருமணத்துக்கு தேவையான சிறப்பு அப்படிங்கிற பணம் இருந்தாலோ உத்தியோகம் இருந்தாலோ கார் பங்களா இருந்தாலோ அம்மா அப்பா இருந்தாலோ உறவுகள் இருந்தாலோ திருமணம் வந்து பெருசளவுக்கு நடக்கிறது கிடையாது ஆனால் அதற்குண்டான பொறுப்பு உங்கள்கிட்ட பொழுது உங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது திருமணத்துக்கு வயசு அப்படிங்கிறத விட பொறுப்பு அப்படிங்கிறது சீரும் சிறப்பமா இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப சரியா சொன்னீங்க சார் சார் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் சார் இப்ப திருமணம் நல்லா ஆயிடுச்சு இப்போ திருமணம் நாள் வருது அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா இருக்கும் அந்த திருமண நாள் வந்து ரொம்ப ஆரவாரமா கொண்டாடுவாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வந்து அடப்போப்பா ஏன் கல்யாணம் பண்ணோன்னே தெரியல அந்த நாள வேற ஞாபகப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தான் வந்து அதனுடைய கஷ்டம் என்ன அப்படிங்கிறது தெரியும் சோ இந்த மாதிரி திருமண தினம் வருது இல்லைங்களா சார் அந்த நாட்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யணும் என்ன மாதிரி வழிபாடுகள் நம்ம செய்யணும் அதை பத்தி சொல்லுங்க சார் திருமண நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இப்போ எல்லோருமே செய்கிறது மனைவி மேலே பாசம் இருக்குதோ இல்லையோ இல்லை மனைவி கூட சேர்ந்து வாழ்கிறோமோ இல்லையோ ஆனால் மனைவியுடைய ஃபோட்டோவை போட்டு திருமணம் வாழ்த்தணும் தனக்குத்தானே வலைதளத்தில் வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தில் மனைவி பக்கத்தில் இருக்கிறாங்களே இல்லையோ ஆனால் வலைதளத்தில் ஃபோட்டோ போட்டு மனைவி பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பகட்டு பேசிக்கிறோம் அப்படிங்கிறதான் யதார்த்தமான சூழல் வந்துட்டு இருக்குது அது யதார்த்தமாக கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு பின்னாடி பதார்த்தமாக உங்களுக்கு ஒரு குழந்த பிறந்து அந்த குழந்தையும் அப்பா ஸ்தானத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும் திருமண நாள் அப்படிங்கிறது நீங்கள் பிறந்த நாள் கொண்டாடுவது திருமண நாள் கொண்டாடுவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிற வந்து அந்த நாளுக்குண்டான தகுதி உங்களுக்கு இருக்குதாங்கிற விஷயத்தில் நீங்கள் வந்து உறுதியாக இருந்துகிட்டு இருக்கணும் அந்த தகுதியே இல்லாமல் நாமளும் பிறந்த நாள் கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து விமர்சையாக பண்ணுறது பெருமையாக பண்ணுறது பந்தாவாக பண்ணுறது அல்லது நமக்கு வாழ்க்கையில் பொறுப்பு இருக்குதோ இல்லையோ பக்கத்தில் உள்ளவங்களை வெறுப்பேற்றதுக்காக பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை விட்டு வைக்கிறது தான் நல்லதுங்கிறது ஒரு பொதுவான விதியாக இருந்துகிட்டு இருக்குது மேலே நாடுகளில் திருமண நாள் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயத்த வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க திருமணம் நாள் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா ஒருவர் மட்டுமல்ல இருவர் மட்டுமல்ல அதாவது ஒரு அஞ்சாறு பேர் திருமணம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருந்தது ஆனால் அவர்கிட்ட ஒழுக்கம் இருந்துகிட்டு இருந்தது திருமணம் பண்ணும்பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் ஒத்து வரல அப்படின்னா அடுத்தவங்களை திருமணம் பண்ணுறதுக்கு இந்த திருமணத்தில் விவாகரத்து பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்தவங்ககிட்ட திருமணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருந்தது அதே மாதிரி மேலை நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பண்பாடுகள் அப்படிங்கிற விஷயத்தில் மேலே போய் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஒத்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக மேலை நாடுகள் உள்ளவங்க வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சுட்டு இருக்கிறோம் நம்ம நாட்டில் வந்து கை கொடுக்க கூடாது கை கூப்பித்தான் ஏன் நம்ம நாட்டில் வந்து வணக்கம் போட்டு கை கூப்புறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரத சக்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய யோகம் எல்லாம் உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த இருகரம் கூப்பி வழிபாடு வச்சுக்கிறது கோயிலில் வளம் வரும்பொழுது கூட கை கூப்பி அதாவது சாமி கும்பிட்டுக்கிட்டே நீங்கள் வந்து வளம் வரணுங்கிற விஷயத்தை நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்குது ஆனால் வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை எடுத்துக்காமல் அதாவது கை கொடுக்க ஒரு பழக்கத்தை வச்சுட்டுருக்குறாங்க அப்படி கை கொடுக்கும்பொழுது உங்களுடைய யோகமோ அல்லது அதிர்ஷ்டமோ அடுத்தவங்களுக்கு போகக்கூடிய சூழலும் இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் அடுத்தவங்களுடைய யோகமோ அல்லது தரித்திரமோ உங்களுக்கு வரக்கூடிய சூழலும் இருந்துகிட்ருக்குது இருக்குது அதனால் கை கொடுத்து அப்படிங்கிற அந்த பழக்கத்தை விட கை கூப்பி வணக்கம் சொல்வது சிறந்த பண்பாடுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மென்மையாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் என்னதான் மேலை நாடு மேலை நாடுன்னு சொன்னால் கூட மேலை நாடுகளுக்கு அதிகபட்சமான பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கடவுள் கொடுத்ததுனால சீனாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சீனர்கள் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் கை கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி வணக்கம் அப்படிங்கிறது இருகரம் கூப்பி வணக்கம் போடுறது கிடையாது வணக்கம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒத்த கையில் வணக்கம் அப்படின்னா வணக்கம் இப்படி தான் சொல்லுவாங்க அந்த ஒரு பழக்கத்தை வச்சுருக்காங்க எக்காரத்தை கொண்டு அடுத்தவங்க கிட்ட கை கொடுத்து வணக்கம் சொல்ல மாட்டாங்க விஷயத்தையும் நான் என்னுடைய வெளிநாட்டு பயணங்களை கண்டிருக்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் நான் உணர்ந்துருக்கேன் அப்படிங்கிறது தான் அந்த வகையில் இந்த திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்கள வந்து திருமண நாள் கொண்டாடுறது அப்படிங்கிறது உண்மையாலுமே அதாவது தன்னுடைய மனைவிக்கு வந்து தேவையான விஷயங்களை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க அதாவது மனைவி அப்படிங்கிற எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என்ன பேரில் இருந்தாலும் பரவாயில்ல என்ன யோகத்தில் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஒரு ஆன்மகன் அப்படிங்கிறது அந்த மனைவின்னு தாரத்துக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யணும் தாரம் அப்படிங்கிற அந்த மனைவிக்கு உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையை தாரவாத்து கொடுக்கணும் எதுவாக இருந்தாலும் வேணுங்கிறது வெடியால் போதுங்கிறது பொழுதோட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கணவனுக்கு இருந்தால்தான் அந்த குடும்பம் சிறப்புங்கிற விஷயத்தை சாத்திரம் சொல்லி வச்சிருக்குது அதை செய்யாமல் மனைவி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது மனைவிக்கு வேணுங்கிற விஷயம் நடக்காத பொழுது அல்லது அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி ஆகாத பொழுது வலைதளத்தில் ஃபோட்டோ போட்டு தேவையில்லாத வசனத்தை போட்டு நானும் திருமண நாள் கொண்டாடு அப்படிங்கிற போடும் பொழுது அதில் அர்த்தம் இல்லை ஒரு பேப்பரில் சர்க்கரைன்னு எழுதும்போது சர்க்கரை இணைக்காது வாழ்க்கையில் அந்த சர்க்கரை இருக்கணும் இல்லையா அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மனைவிக்கு வேண்டிய விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை ஆடவருக்கு இருக்கணும் அதே மாதிரி கணவனால் கிடைக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதாவது அந்த கணவன் மூலமாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூலாக இருந்தாலும் கஞ்சியாக இருந்தாலும் கணவர் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து அதாவது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கமும் மனைவிக்கு இருக்கணும் அப்படி பொழுது தான் அதாவது இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ உறவுகள் இருக்கலாம் எவ்வளவோ சொந்தம் இருக்கலாம் எவ்வளவோ பந்தம் இருக்கலாம் பெற்ற தாய் தந்தையாக கூட இந்த கணவன் மனைவி உருவங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அற்புதமாக இருந்துகிட்டு இருக்குது அதாவது இந்த உலகத்துல எதுவாக இருந்தாலும் உனக்கு நான் எனக்கு நீ அப்படிங்கிறது துன்பமாக இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்னுதான் இன்பமாக இருந்தாலும் இருவரும் ஒருவருக்கொருவர் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய பேர் மறந்துடுறோம் இன்னைக்கு நிறைய வீடுகளில் வந்து அதாவது இன்பம் வரும்பொழுது சேர்ந்துக்கிறோம் துன்பம் வரும்பொழுது அது உன்னாலதான் வந்தது அப்படின்னு அது ஒருவருக்கு ஒரு பலி போட்டுக்கிறோம் அந்த மாதிரி பலி இல்லாமல் ஒரு ஒரு வாழ் ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சூழலை கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய எடுத்துச் செல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லதா இருக்கும் ஒரு தான் இந்த நேரத்தில் நான் திரும்ப திரும்ப சொல்ல கடமைப்பட்டு ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொன்னீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் சந்தோஷமே இருக்காது கணவன் மனைவிக்குள்ள ஆனா வந்து நல்லா பலமா போடுவாங்க பட் அது இருக்கக்கூடாது மனைவியை நல்லா பார்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிஞ்சுக்கிணிய நேயர்களே விவாகம் அப்படிங்கிற புனிதமான வாழ்க்கையில் விவாதம் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தாலே விவாக ரத்துக்கு நம்ம போகாமல் இருக்கலாங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி இன்னும் ஒருபடி மேலே போய் மனைவி பக்கத்தில் இருந்தாலே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி வாழ்க்கை அமையணும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆடவனுக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உறுதிப்படுத்தி ஒரு மனுசாலை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த நிறைய விஷயங்களை பற்றி நமக்காக சொன்னாங்க வழக்கம் போல நம்மளுடைய நிகழ்ச்சி இன்றைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம் அதே மாதிரி சார் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை பர்சனலாக காட்டணும் அதில் இருக்கக்கூடிய முழுமையான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருப்பீங்க நிச்சயமா சார் எல்லார்கிட்ட தொலைபேசி மூலமாவே கூட உங்களுடைய ஜாதகத்தை பத்தி சொல்லி அதுல இருக்க பலன்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒருமுறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த ரெண்டு நம்பர்ல இந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும் தாங்க இந்த இரண்டு நம்பருமே உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஆகிட்டு இருந்தது ஆனால் இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது அதே மாதிரி பரிகார பலன்கள் மற்றும் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியும் பாத்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது தவறாம பாருங்க இன்கேஸ் டிவில பார்க்க மறந்துட்டீங்கன்னா எந்த நேரமானாலும் யூடியூப்ல நீங்க பார்க்கலாம் மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்